வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் ஓப்பனிங்கில் பார்த்தோம்னாக்க ஒரு டவுனை சந்தித்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த கீழிருந்த வீழ்ச்சியிலிருந்து 140 புள்ளிகள், அதாவது லோவிலிருந்து ஏறினது பார்த்தா 140 புள்ளிகள். ஆனால் இன்றைய தினம் ஒரு 10 புள்ளிகள், அதாவது ஒரு ஸ்மால் பையிங்னு சொல்லலாம், 10 புள்ளிகள் அதிகரித்து 15,809.45 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக வந்து இன்னைக்கு இந்த காத்தால் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுக்கு காரணம் இந்த அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வந்து விழுந்தது. மெயினாக என்எஸ்டிஎல் வந்து அந்த 3 எஃபிஐ அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த செய்தி. இந்த செய்தி உண்மையா உண்மை இல்லையா என்பது தெரியாது. அந்த நியூஸுக்கு தான் அந்த மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது போல் இன்றைய தினம் அட்வான்ஸ் 740, டிக்ளைன்ஸ் 843. ஸோ 1:1.2 அது மாதிரி நிற்கிறது. ஸோ பிரத் இஸ் ஸ்லைட்லி இந்த டவுன் சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 73.2 சைஃபராக இருக்கிறது, ஸ்லைட்லி வீக்கன் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய WPI டேட்டா இன்ஃப்ளேஷன் பார்க்கும்பொழுது 12.94% இருக்கிறது, வைசஸ் 10.49% இயர் ஆன் இயரில். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகரித்திருக்கிறது. அதுபோல் CPI டேட்டாவும் பார்த்தோம்னாக்க கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா 6.3% வைசஸ் 4.29%. ஸோ இதுவும் வந்து மெயினாக வந்து கவனிக்கத்தக்கது. அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டி, PSU பேங்க்ஸ், எனர்ஜி, IT, மெயினாக வந்து இன்றைக்கி ரிலையன்ஸு நின்னதுன்னு சொல்லலாம். அதுபோல் டாடா மோட்டார்ஸ், தென் விப்ரோ, டிவிஸ் லேபரட்டரிஸ், தென் இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், ONGC, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து இந்த 10 பாயிண்ட்டையாவது நிற்க வைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த பங்குகள்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ரியாலிட்டி, தென் மெட்டல், தென் மீடியா, இது மூணும் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் நல்லாவே விழுந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதுபோல் கோல்டு பார்த்தோன்னா 673 புள்ளிகள் குறைந்து 48,230, வெள்ளி 1,075 ரூபாய் குறைந்து 71,172, குருடாயில் 39 ரூபாய் அதிகரித்து 5,243 மணிமாறி கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னாக்க ஒரு கிறிஸ் கிராஸாக இருந்துட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அதில் மெயினாக பார்த்தோம்னாக்க ICICI வெஞ்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நாங்கள் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டார்ட் அப்ஸ் அண்டு ரியாலிட்டி எஸ்டேட் ஃபண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட 300-400 மில்லியன் டாலர்ஸ் வரலையும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். அதுபோல் ஃபெட்டினுடைய சேர்மன் என்ன சொல்லியிருக்காருனாக்க, எர்லியராக ரேட் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இன்டைரக்டாக இண்டிகேட் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் நாட் குட் ஃபார் த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுபோல் IPO-வை பொறுத்தவரை அந்த சோனா BLW ப்ரெசிஷன் பேரிங் கம்பெனி இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. 61 லாட் சைஸு, ரேட் வந்து 291 ரூபா. ஸோ மெயினாக வந்து இது வந்து என்ன பார்த்தோம்னா, லீடிங் ஆட்டோமொபைல் கம்பெனி இன் ரிலேட்டட் டு த EV செக்டாருக்கு, ப்ளஸ் ஸ்ட்ராங் R&D இருக்குது. ஸோ அதனால் இந்த IPO-வை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏது என்று சொல்லலாம். அதனால் வந்து இதில் முதலீடு செய்யலாம். இதில் உங்களுக்கு முதலீடு செய்வர்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் நம்மளுடைய ஆஃபீஸுக்கு வந்து உங்களோட DP அக்கௌண்ட் நம்பர், தென் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அண்ட் UPID, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிங்கனாக்க பிட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க. ப்ராபப்ளி எல்லோரும் நீங்களே ஆன்லைனில் பண்ணுவீங்களா இருக்கும், இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப ஒரு அலாமிங்காக இருந்துகிட்ருக்கு. அங்கேயும் பார்த்தோன்னா $72 கிட்டத்தட்ட நிற்குது. தட் இஸ் நாட் குட். ஸோ அதனால் அது வந்து இன்ஃப்ளேஷனை இன்டைரக்டாக வந்து ஏற்றி விடுன்னு சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலாக இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து பேசணும். நேற்றுக்கே பேசினது தான், இருந்தாலும் ஃபர்தராக வந்து அதில் பார்த்தோன்னாக்க இண்டெக்ஸினுடைய ரிஸ்க் டு ரிவார்டு ரேஷியோ பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அது வந்து அது என்ன சொல்லுதுனாக்க, ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க, இதை ஏன் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா,
நிறைய பேர் வந்து இந்த டெக்னிக்கல்ஸ் வச்சு நம்ம சேஸ் பண்ணும்பொழுது அந்த மொமெண்டத்தில் அது வந்து அந்த ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணால் கூட அது வந்து ஒரு ராங் ஃபுட்டாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இது என்னத்தினாலு பார்த்தீங்கன்னாக்க, அந்த வாலடிலிட்டி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு 6% இறங்கி 14.1% இருக்கிறது. இது மாதிரி ஒரு இறக்கம் அப்படின்னாலே என்னன்னாக்க, ஒரு ஹை வாலடைல் மூமெண்ட். ஸோ இது வந்து கூடிய விரைவில் அது வந்து காமிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அது அதுமாரி இந்த 13, 14, 15 ரொம்ப நாளாக வந்து நின்றுட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் ஆஃப் வாலடைலிட்டி லெவல் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதாவது ஸ்பைக் இன் வாலடைல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து நேத்திக்க சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு டீப் மூமெண்ட்ஸ் இன்னைக்கே பார்த்தோம். இதேமாரி ஃபர்தராக இருக்கக்கூடும். ஸோ அதனால் வி மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அதுமாரி டெக்னிக்கல்ஸாக எம்ஏசிடி பார்த்தோம்னாக்க, ஒரு இன் டெசிலரேஷன் ஆஃப் மொமெண்டத்தில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுவுமே சரியாக இல்லை. அதேமாரி ஆர்எஸ்ஐ பார்த்தோம்னா ஸ்ட்ராங் பேரிஷ் டைவர்ஜென்ஸாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது எல்லாமே ஒரு மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன மொமெண்ட்டை கொடுத்தாலும் அது ஒரு பெரிய ட்ராப்பையும் கொடுக்கக்கூடும். அதுக்கு வந்து இன்றைக்கே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம நேற்று சொன்னது போல். ஸோ இந்த வாலடைல் வந்து கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுபோல் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸு மெயினாக வந்து நம்ம இதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் இதை எடுத்தோம்னு வச்சுங்களேன், 24 June வந்து 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆகியிருக்கிறது இன்றைய தினம். அதுபோல் 16,000 கால் வந்து அதிகமாக நடந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஜூன் மாத சீரியஸ் வந்து அந்த ட்ரெண்ட் பேண்ட் பார்த்தோன்னா 16,000-15,000 அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ எனிவே, ஸோ எவ்ரி டே திங்ஸ் வில் மூவ் சேஞ்ச். ஏதாவது ஒரு புது விஷயங்கள் வரும்பொழுது அது மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடும். ஸோ பட் வாலடைல் மிகுந்து காணப்படும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்குடன் ஹாப்பி ட்ரேடிங்.